உண்மையை சொல்கிறது மட்டும்தான் நியூஸ் ஆகும், பொய்யை சொல்கிறது, பொய்யை பரப்புவது தவறான ஒரு செயலாக இருக்கும். அதனால் ஃபேக் நியூஸை பரப்ப வேண்டாம், ஃபேக் நியூஸை க்ரியேட் பண்ணாதீங்க, நியூஸை க்ரியேட் பண்ணாதீங்க, ரிப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம் மாலைமல வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எம்எம் ரிவ்யூல பார்க்க போற படம் இயக்குனர் சாய் சேகர் டைரக்ஷன்ல சித்தார்த் கேத்ரின் த்ரேசா நடிப்புல ரிலீஸ் ஆகியிருக்கிற அருவம். ஹீரோ சித்தார்த் உணவு பாதுகாப்பு துறையில ஆபீசரா இருக்காரு. உணவுல கலப்படம் பண்றவங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தராரு. ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்காரு. அதே ஊர்ல ஆசிரியரா ஒர்க் பண்றாங்க ஹீரோயின் கேத்ரின் த்ரேசா. அண்ட் இவங்களுக்கு அந்த நுகர்வு சக்தி கிடையாதுங்க. இதனால ஒரு விபத்துல தன்னோட தாயை இழந்துடுறாங்க. சமூக சேவையை செஞ்சுட்டு வர கேத்ரின் த்ரேசாவை சித்தார்த் காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நிலையில வேலையில மும்முரமா இருக்கிற சித்தார்த்தோட செயல்னால உணவுல கலப்படம் செய்யற கபீர் சிங், மதுசூதனன், கந்தகுமார், சில்வா, அதாவது வில்லன்ஸ், இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இவங்களால ஹீரோ சித்தார்த் வந்து கொல்லப்படுறாரு. இறந்த சித்தார்த் காதலி கேத்ரின் த்ரேசா மூலமா பழி வாங்குறாரு. ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கிற நம்ம ஹீரோயின் கேத்ரின் த்ரேசா வில்லன்களை எப்படி பழி வாங்கினாங்க, இதுதாங்க அருவம் படத்தோட மீதி கதை. படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்கிற சித்தார்த் கதாபாத்திரத்துக்கு கச்சிதமா பொருந்திருக்காரு. நேர்மையான கண்டிப்புடனும் செயல்படுற அதிகாரிகள் நடிப்புல அப்படியே பழிச்சிடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் ஆவியா வந்து ஸ்கோர் பண்ண மட்டும் முடியலங்க. ஹீரோயினா நடிச்சிருக்கிற கேத்ரின் த்ரேசா முதல் பாதியில சமூக சேவகியா மனதில் அப்படியே பதியிறாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த கதாபாத்திரம் சுத்தமா செட் ஆகலன்ற தாட் தான் வருது. காமெடியில அங்கங்கே சிரிக்க வச்சிருக்காரு சதீஷ். குறைந்த அளவே பேசி ரசிக்க வச்சிருக்காருனே சொல்லலாம். வில்லத்தனத்துல மிரட்டி இருக்காரு கபீர் சிங். அப்பார்ட் ஃப்ரம் தட், மதுசூதனன், கந்தகுமார், சில்வா, ஆடுகள் நரேன் இவங்க எல்லாமே கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. ரொம்ப பழைய கதை, அதை தூசு தட்டி படமாக்கி கொடுத்துருக்காரு சாய் சேகர். படத்தை முழுவதும் பார்க்க ரொம்ப பொறுமை வேணுங்க. உணவில் கலப்படம் பண்ணுறது ரொம்ப பெரிய தவறு அப்படிங்கிற கருத்தை அழகாக சொல்லியிருக்காரு. சிகரெட் பிடிக்கிறது கேடு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி உணவில் கலப்படம் செய்கிறத தடுக்கலைன்னா நாளடைவில் பிஸ்கட் சாப்பிட்டா கேடு, அரிசி சாப்பிட்டா கேடு அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு டைரக்டர். அண்ட் டைரக்டருக்கு பாராட்டுக்கள். இந்த கருத்துக்கு சித்தார்த் உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தமிழ் இசையில பாடல்கள் எல்லாம் ஓரளவுக்கு ரசிக்க முடியுது. ஒளிப்பதிவுல ஏகாம்பரம் கவனிக்க வச்சிருக்காரு. மொத்தத்துல அருவம் சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைவு.